நீட் தேர்வை பற்றி தெரியாதவங்க வந்து அதை எழுதும்போது அவங்க அவ்வளோ நல்ல மார்க் எடுக்காதனால அவங்களுக்கு சீட் கிடைக்காம போகுது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சியூஸ் ஆகுறாங்க. ஒரு சின்ன பூச்சிக்கடியில் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் உயிர் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில். இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்காக எடுத்த படம். கதையை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சின்ன பசங்களாம் வந்து பார்த்தா போதும், எல்லாருமே ஒத்த காலில் நிற்பாங்க. நானும் டாக்டர் அனிதா இருந்துட்டாங்க, இதில் அமுதான் பேர் வச்சாங்க. ஏன்னா அனிதான் வச்சா இவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும்ல, அதனால அனிதான் அமுதான் வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அவங்க டாக்டராகனு ஆசைப்பட்டாங்க, அது நீட் தேர்வுன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. நான் இவ்வளோ அந்த பிளஸ் டூவில் இவ்வளோ மார்க் எடுத்து என்னால் ஒரு டாக்டர் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாமோட முடிஞ்சிச்சுன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லேஜ்லேருந்தும் வருவாங்க. இதில் வந்து சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மலைவாழ் மக்களுக்காக இதை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஆர்ச் மீடியாவோடது இது ஃபஸ்ட்டு மூவி. அந்த ஃபஸ்ட்டு மூவியில் இவ்வளோ நல்ல மெசேஜை கொடுத்துருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னு சொல்லுவேன்னா, இப்போ இருக்கிற சில மக்கள் இதை பார்த்து மாறலாம். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒரு வில்லேஜுக்கு வந்து மருத்துவம், எல்லா வில்லேஜில் மக்கள் எல்லாமே மருத்துவம் கிடைக்கணும் எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பஸ்ஸுக்கோ வசதிக்கோ எல்லாமே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஆம்புலன்ஸுக்கு நம்ம உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னா நம்ம வந்து செத்ததுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து சேருது அப்படின்றாங்க. அது உண்மைதான். அந்த படம் மூலமா பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி வில்லேஜ் ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான படம் சார். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கதைகள் வருது, ஆனால் வந்து அது வந்து ஒரு கமர்ஷியலாக தான் வரும். ஒரு சாங் ஃபைட் மட்டும்தான் வரும், நம்ம அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு மலைவாழ் ஒரு கிராம மக்கள் வந்து ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உடம்பு சரியில்லாமல் அவங்களே நோயை போட்டு இறந்து போகிறது நிறைய நம்ம பார்க்குறோம். அதை வந்து லைவாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் நம்ம எவ்வளோ டெவலப் ஆனாலும் இன்னும் டெவலப் ஆகாத ஏரியா கண்டிப்பாக இருக்குது. அந்த ஏரியாவிலலாம் இந்த படம் கண்டிப்பாக பேசும். இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட தாட்ஸ் மாறலாம். நீங்கள் தர்ஷன் அண்ணாவை பிக்பாஸில் பார்த்ததுக்கும் இதில் பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஆயுது அப்படின்னு கேட்கலாம். அந்த படத்தில் வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு ஒரு சீனுமே வேறு லெவலில் இருக்குது. அடுத்த ஜெனரேஷனில் பசங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த படம். எஸ்பெஷலி இந்த குருவிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தாங்க, அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இல்லை நீட் தேர்வு வந்து ஃபுல்லாலாம் சொல்லலை, ஓவரலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என் தங்கச்சி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வந்து அவங்களால டாக்டர் இப்போ ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் எடுத்தும் அதுக்கப்புறம் நீட் தேர்வுன்னு ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகி என் தங்கச்சி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் அது ஹீரோனை டெலிவரி பண்ணுவார் அந்த விஷயத்தை சொல்லுவார். இந்த மாதிரி என் தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்கிற விதங்கள்லாம் ரொம்ப இமோஷனலாக இருந்தா சார். டாக்டர்ஸ் வந்து சொசைட்டியில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கோசரம் எவ்ரி கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் மணி, ஆனால் டாக்டர்ஸ் அங்கே வந்து இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போவும் வந்து மருத்துவ வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் சாகுறாங்க. ஒரு சின்ன பூச்சிக்கடியில் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் உயிர் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில். இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்காக எடுத்த படம். கதையை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நீட் எக்ஸாம் மூலமா கிராமத்தில் இருக்கிறதும் மக்கள் வருவாங்க, இந்த எக்ஸாம் இல்லைன்னா அதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் வந்து இது கண்டிப்பாக விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. தர்ஷன் செம்மைய நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரான்றது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நாங்கள் வேறு மாதிரி நினச்சி வந்தோம், பட் வேறு லெவல் நடிச்சிருக்காரு. அவரோட ஃபேஸு ஸ்க்ரீனு வேறு லெவலில் இருக்குது. எடிட்டரு கேமராமேன் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனால் இந்த நீட் தேர்வை பற்றி தெரியாதவங்க வந்து அதை எழுதும்போது அவங்க அவ்வளோ நல்ல மார்க் எடுக்காதனால அவங்களுக்கு சீட் கிடைக்காம போகுது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ தட் கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிஜமாக இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க டாக்டர் படித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் சார், அடுத்த அனிதா இருந்துட்டாங்க, இதில் அமுதான் பேர் வச்சாங்க. ஏன்னா அனிதா வச்சா இவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும்ல, அதனால அனிதா அமுதான் வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்தது. அவங்க டாக்டராகனு ஆசைப்பட்டாங்க, அது நீட் தேர்வுன்னு ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. நான் இவ்வளோ அந்த ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் எடுத்து என்னால் ஒரு டாக்டருக்கு படிக்க முடியலன்றது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டான படம் இது. அடுத்த ஜெனரேஷனில் வர பசங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். இப்போ எனக்கே என்ன தோணுதுன்னா, நான் எதுக்கு டாக்டர் ஆகக்கூடாது, நான் டாக்டர் ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். வேறு லெவலில் இருக்குது படம். அண்ணா வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க படத்தை.
டைரக்டர் எல்லாருமே ஒரு நல்ல ஒர்க் இந்த படத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செமையாக இருக்குது. அவர் ஆக்டிங் நடிச்சிருக்கேன்னு சொல்ல வேணாம் சார், அவர் உண்மை வாழ்ந்திருக்காரு சார். ஒரு வில்லேஜில் ஒரு பையன் வந்து அவங்க ஊர் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணுவான் அதுதான் நான் பண்ணியிருக்காரு. அவர் ஓரெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு பார்க்கலாம் சார், படம் பார்க்கலாம் சார், நல்ல படம். ஒரு மெசேஜ் உள்ள படம், நம்ம வந்து நாலு ஃபைட்டு பார்க்கணும், நாலு சாங் பார்க்கணும், அந்த படத்துக்கு வர வேணாம். ஒரு மெசேஜ் பண்ணுவோம், ஃபீல் பண்ணிட்டு போனால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த சின்ன பசங்களாம் வந்து பார்த்தா போதும், எல்லாருமே ஒத்த காலில் நிற்பாங்க. நானும் டாக்டர் ஆகும், நானும் டாக்டர் ஆகணும்னு வேறு லெவலில் இருக்குது படம். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் நீட்னானே எதுனானே எல்லாத்தையும் வேறு லெவலில் படித்து எழுதலாம். நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி, எல்லாருக்கும் அந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும். கண்டிப்பாக ஆகலாம், ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு மேபி கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் கோச்சிங்கோ இல்லைனா இது எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி முடியலன்னா கிளாஸ்லேயே ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ப்ளஸ் ஒன் டென்த்துலேருந்து அந்த கோச்சிங் கொடுத்தா எது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கோச்சிங் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாராலேயும் கோச்சிங் கிளாஸ் போக முடியாது. படிக்கிற பசங்க ரொம்ப ஏழ்மை நிலமையில் கூட இருக்காங்க, அவங்களும் டாக்டரானால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாமோடு முடிஞ்சிச்சுன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லேஜ்லேருந்தும் வருவாங்க, வில்லேஜ்லேயும் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க.